அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய மை மை மைன்னு முடியக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை, வெறுமை, திறமை, பொறுமை, அப்புறமா பெருமை. இப்போ எப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது எல்லாருமே வந்து வறுமை வந்து வராமல் இருக்காதுங்க. வறுமை அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வறுமைங்கிறது கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு சிலருக்கு வந்து வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வறுமை வந்துச்சுனாலே கூடவே வந்து வெறுமையும் வந்துடும். இந்த வறுமையும் வெறுமையும் நம்ம விரட்டுறக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய திறமையை வந்து உபயோகிக்கணும். நம்மளுடைய திறமையை உபயோகித்தோம் அப்படின்னா வறுமையும் வெறுமையும் விரட்டிடலாம். இப்போது திறமையை உபயோகித்த உடனே பலன் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து உடனே கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அங்கே பொறுமையை கடைபிடிக்கணும். அப்போது திறமையை யூஸ் பண்ணிவிட்டு பொறுமையை கடைபிடிக்கணும். அப்போ வறுமை வறுமையை ஒழிக்கணும்னா உங்களுடைய திறமையை உபயோகிங்க. திறமையை உபயோகிச்சுட்டு உங்களுடைய கடமையை செஞ்சிட்டே இருங்க. செஞ்சுட்டு பொறுமையோடு காத்துருங்க. பொறுமையோடு காத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருமை வரப்போகுது உறுதிங்க. இந்த பெருமைங்கிறது உங்களுடைய வெற்றி மகிழ்ச்சி இதெல்லாம் அடங்கியது தான் உங்களுடைய பெருமை. ஆகவே வந்து வறுமை வெறுமையை ஒழிக்க, திறமையை உபயோகிங்க, பொறுமையோடு காத்திருங்க, கடமையை தவறாமல் செய்யுங்க. நீங்கள் மகிழ்ச்சி வெற்றிங்கிற இதை அடைஞ்சு மிகவும் பெருமையுள்ள மனிதராக வாழ்வீங்க அப்படிங்கிறது உறுதி. மிக்க நன்றி.